அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினம் ஒரு வினா. தினம் ஒரு வினாவில் இந்த வினா பார்க்க போகிறோம். என்ன வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேச்சல் கார்சன் எழுதிய அமைதி ஊற்று என்னும் புத்தகம் இதோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதெது? பூச்சிக்கொல்லி மருந்துகளால் ஏற்படும் மாசுபாடு, ஒளி மாசுபாடு, மக்கள் தொகை பெருக்கம், சூழ்நிலை மண்டல மேலாண்மை, இது கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிக்கொல்லி மருந்துகளால் ஏற்படும் மாசுபாடு. சரிங்களா? சரி, இந்த ரேச்சல் கார்சன் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு அமெரிக்க கடல்சார் உயிரியலாளர். யாரு? ரேச்சல் கார்சன் அப்படிங்கிறவங்க வந்து அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு கடல்சார் உயிரியலாளர். இவங்க என்ன வேலை பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழலை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒரு புத்தகத்தை எழுதினார். என்ன புக்கு, எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1950 அமைதி ஊற்று அப்படிங்கிற புக் எழுதினாங்க. இதுக்கு அவர் வச்ச பேர் மௌன வசந்தம், சைலண்ட் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற புக்கு. சரிங்களா? சரி, எந்த வருஷம் வெளியிட்டாங்க? 1950. இந்த புத்தகம் எதனை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகம் பூச்சிக்கொல்லி மருந்துகளால் ஏற்படும் மாசுபாடை பற்றியது. இந்த புத்தகத்தின் தாக்கத்தினால் அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிடி, அதாவது டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படிங்கிறது தான். டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படிங்கிறது தான் வந்து டிடிடி. சரிங்களா? சரி, இப்போ மறுபடி கொஷினுக்கு வருவோம். ரேச்சல் கார்சன் எழுதிய புத்தகத்தின் பெயர் என்ன? அமைதி ஊற்று. இது எதனுடன் தொடர்புடையது? பூச்சிக்கொல்லி மருந்துகளால் ஏற்படும் மாசுபாட்டுடன் தொடர்புடையது. சரிங்களா? எந்த பூச்சிக்கொல்லி மருந்து? டிடிடி. டிடிடினா டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.